ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 31வது லீக் போட்டியானது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நடக்க இருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது கலந்துகிட்ட 7 போட்டிகளில் 2 போட்டிகள் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியும் கலந்துகிட்ட 7 போட்டிகளில் 2 போட்டிகள் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்துல இருக்காங்க. இதனால ரெண்டு அணிகளுமே ரொம்ப நெருக்கடியான நிலைமையில தான் இருக்காங்க. இந்த மேட்ச்ல எந்த அணி வின் பண்றாங்களோ அவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இனியில இந்த மேட்ச்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில எந்தெந்த வீரர்கள் எல்லாம் விளையாட போறாங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம். டீகாக், பிரண்டன் மெக்கலம் இவங்கெல்லாம் வந்து இந்த மேட்ச்ல ஓப்பனிங் பேட்ஸ்மனா களமிறங்குவாங்க. கடந்த போட்டிகளெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து சூப்பரா விளையாண்டுருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, அதுக்கப்புறம் ஏபிடி வில்லியர்ஸ். இவங்க போன மேட்ச்ல வந்து காயம் காரணமா விளையாடல, ஆனா இந்த மேட்ச்ல ஏபிடி வில்லியர்ஸ் விளையாடுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஏபிடி வில்லியர்ஸுக்கு கடைசி நேரத்துல ஓய்வு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பதிலாக ஓரா இந்த மேட்ச்ல விளையாடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மன்தீப் சிங், முருகன் அஸ்வின், சவுதி, உமேஷ் யாதவ், சஹால், சிராஜ் இவங்கெல்லாம் இந்த மேட்ச்ல விளையாட போறாங்க. கிராண்ட் ஹோம் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல எந்த போட்டியிலும் சரிவர விளையாடல, அதனால இவங்களை அணியிலிருந்து விளக்கியிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரா சேர்த்திருக்காங்க. இந்த 11 பேர் தான் இந்த மேட்ச்ல விளையாட போறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.